சாண்டிலியன் அவர்களின் ராஜதிலகம் அத்தியாயம் 119. கலை இருக்க போர் எதற்கு? உதய காலத்துக்கு அந்தகாரத்தை அறுக்கும் சக்தி உண்டு. இரவின் அந்தகாரத்தை மட்டுமல்ல, உள்ளங்களின் அந்தகாரத்தையும் அகற்றும் சக்தி அதற்கு உண்டு. உயிரினங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கும் முறையில் கதிரவன் உதயமாவதாலும், அவன் கிளம்பும் போது உயிரினங்களும் விழித்து அவன் அஸ்தமித்த பின்பு அவையும் கண் மூடுவது என்ற நியமம் இருந்து வருவதாலும் சூரியனை சூரிய பகவான் என்று அழைக்கிறோம். சந்திரன் எத்தனை சந்துஷ்டியை அளித்தாலும், இரவை ரம்மியமாக அடித்தாலும், பகவான் என்ற திருநாமத்தை அவன் பெறவில்லை. உயிரினங்களுக்கு ஏற்படும் பயம், வியாதி முதலியவற்றுக்கு இரவு அதிக சக்தியை கொடுப்பது என்பதும், உதயம் துணிவை ஊட்டுகிறது என்பதும் சாஸ்திரம் கூறும் உண்மை. இந்த கிரமம் தவிப்புக்கும் உண்டு போல் இருக்கிறது. இரவெல்லாம் பல நினைப்புகளால் தவித்த பல்லவ இளவல் அதை உதறிக்கொண்டு சொந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னே உள்ள பெரும் கடமையை நினைத்து கொண்டு மறுநாள் உதயத்தில் எழுந்து மிக துரிதமாக பல நடவடிக்கைகளில் இறங்கலானான். எழுந்த உடனேயே காலை கடன்களை முடித்து நீராடி இராணுவ உடை பூண்ட பல்லவ இளவல் குதிரை கொட்டடிக்கு சென்று தனது புறவியை அவிழ்த்து ஏறிக்கொண்டு தன்னந்தனியே அந்த நகரத்தின் வீதிகளை வலம் வந்தான். காவிரி சோலைகளிலும், ஏன் அவன் தந்தை கங்க நாட்டு மன்னனுடன் போரிட்ட காவிரி சமவெளியிலும் கூட பரவி கிடந்த படைகளை மேலோட்டமாக பார்வையிட்டான். இப்படி ஒரு சுற்று சுற்றிவிட்டு அரண்மனைக்கு வந்தவன் பலபத்தவர்மனை கூப்பிட்டு அனுப்பி தந்தை எழுந்ததும் தனக்கு தெரியப்படுத்துமாறு கட்டளையும் இட்டான். பல்லவ மன்னர் சித்தமாக இருக்கிறார் தங்களை காண என்று கூறிய பலபத்ரவர்மன், இந்திரவர்மரும் தங்களைப் போலவே நேற்றுதான் வந்தார் என்றும் அறிவித்தான். அப்படியானால் இந்திரவர்மரையும் யான்சின்னியும் தந்தையின் அறைக்கு வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் பல்லவ இளவல். எல்லோருமே மன்னர் அறையில் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று பலபத்ரவர்மன் கூறியதை கேட்ட ராஜசிம்மன் பிரமித்தான் ஒரு வினாடி. பிறகு கேட்டான், நான் வந்த செய்தியை விடியற்காலையே பரவிவிட்டதா என்று? மன்னருக்கு நேற்று இரவே தெரியும், மற்றவர்களுக்கு விடியற்காலையில் தெரியும் என்றான் பலபத்ரவர்மன். தந்தைக்கு நேற்றிரவே தெரியுமா? எதற்காக அவரை எழுப்பி செய்தி சொல்ல வேண்டும் என்று வினவினான் இளவரசன். தாங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் தம்மை எழுப்பி செய்தி சொல்லும்படி தங்கள் தந்தை உத்தரவிட்டார். தாங்கள் இங்கிருந்து புறப்பட்ட அன்றே இவ்வாறு சொன்னார் என்று விளக்கினான் தளபதி. அதற்கு மேல் எந்த விளக்கத்தையும் கேட்காத பல்லவ இளவல் தளபதியை தொடர்ந்து தந்தையின் அறைக்கு சென்றான். தான் சென்ற போதிருந்ததை விட அதிக ராஜரீகத்துடன் அந்த அறை காணப்பட்டதை கவனித்த ராஜசிம்மன் எந்த வினாடியிலும் படைகளை நகர்த்த தந்தை சித்தமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அறையின் நடுவில் இருந்த சிம்ம கைப்பிடி ஆசனத்தையும் மற்றும் சில சாதாரண ஆசனங்களையும் தவிர மன்னர் படுக்கும் சிறு மஞ்சம் ஒன்றும் மட்டுமே அறையில் இருந்தது. பழைய பஞ்சனையை காணவில்லை. இருந்த மஞ்சத்திலும் பஞ்சனை மீது புளித்தோல் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் பரமேஸ்வரவர்மனின் போரிடும் ஆயுதங்கள் பல காட்சியளித்ததால் அந்த அறையே போர்க்கோலம் பூண்டுவிட்டதாக தோன்றியது பல்லவ இளவலுக்கு. அவற்றையெல்லாம் ஒரு முறை கண்களால் வட்டமிட்ட இளவரசன் தந்தைக்கு தலை வணங்கி அவருக்கு எதிரிலிருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான். மைந்தனை பார்த்த பரவசத்தாலோ அல்லது இனி ஏற்படவிருக்கும் பெரும் போரின் காரணமாகவோ பரமேஸ்வரவர்மன் இளவரசன் தலை வணக்கத்தை சிறக்கம்பத்தால் மட்டுமே ஏற்றுக்கொண்டான். இளவரசன் ஆசனத்தில் அமர்ந்த பின்பு கூட பல்லவ மன்னன் கேள்வி ஏதும் கேட்கவில்லை. இளவரசன் கூட சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். மன்னனையும் மற்றோரையும் விட்டு சற்று ஒதுங்கி உட்கார்ந்திருந்த மைவிழி அவனை பார்த்ததும் தலை குனிந்து கொண்டாலானாலும், குனிந்த நிலையில் கடைக்கண் வீச்சொன்றை அவன் மீது தொடுத்தாலானாலும், இரண்டையும் இளவரசன் கவனித்தான் இல்லை. ஆழ்ந்த சிந்தனையிலிருந்த காரணத்தால் கடைசியில் அந்த மௌனத்தை அவனே கலைத்து, தந்தையே, சென்ற பணியை நிறைவேற்றிவிட்டேன். சாளுக்கிய விக்ரமாதித்தருக்கு நான் அளித்த வாக்குறுதியையும் பூர்த்தி செய்துவிட்டேன். பாண்டிய இளவரசன் ரணதீரன் அடுத்து வரும் போரில் பங்கு கொள்ளாது இருக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றான். பரமேஸ்வரவர்மனின் தீட்சண்யமான கண்கள் பல்லவ இளவலை ஊடுருவி பார்த்தன. இளவரசன் ஒருவன் தனியாக எதிரி நாட்டுக்குள் நுழைவதும் உயிருடன் திரும்பி வருவதும் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை என்று அவன் உதடுகள் சொற்களை உதிர்த்தன. மகன் உயிரோடு திரும்பியதே பெரும் வரப்பிரசாதம் போல் இருந்தது மன்னன் குரலின் தொனி. இருக்கலாம், ஆனால் அதற்கு காரணம் தாங்கள்தான் என்றான் ராஜசிம்ம பல்லவன். பரமேஸ்வரவர்மனின் கூறிய விழிகள் மைந்தன் விழிகளுடன் கலந்தன. காரணம் நானா? எப்படி என்று வினவினான்.
என்னை இளவரசனாக வளர்க்கவில்லை, தாங்கள் சிற்பியாக வளர்த்தீர்கள். கலை எப்பொழுதும் மக்களை கவர்கிறது. அரசர்களாக இருந்தாலும் அதன் கவர்ச்சியில் சிக்கிக்கொள்கிறார்கள். விக்ரமாதித்த மன்னர் என் சிற்பக்கலையில் மயங்கி இருக்கிறார். ஆகையால் இதோ இங்கு வந்திருக்கிறேன். இல்லையேல் சாளுக்கியர் சிறையில் இருந்திருப்பேன் என்று கூறிய பல்லவ இளவல் தான் உறையூர் சென்று வந்த விவரங்களை நிதானமான உணர்ச்சி வசப்படாத குரலில் கூறி முடித்தான். அதை கேட்ட பரமேஸ்வரவர்மனும் மற்றோரும் பெரும் பிரமிப்பையே அடைந்தனர். விக்ரமாதித்தரை தங்களை நேரில் சந்தித்து அழைத்து சென்றாரா என்று வியப்புடன் வினவினான் தளபதி பலபத்ரவர்மன். அவருடைய விருந்தினராக சில நாட்கள் இருந்தீர்களா என்று வினவினான் இந்திரவர்மன். மற்றவர் கேள்வி ஏதும் கேட்கவில்லை என்றாலும் பிரமிப்பின் வசப்பட்டிருந்தார்கள். சிறிது நேரம் அந்த சபையில் மீண்டும் மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை பரமேஸ்வரவர்மனே உடைத்து எதிரியின் பலாபலம் எப்படி இருக்கிறது என்று வினவினான். இதை கேட்டதும் ராஜசிம்மன் கண்களில் புத்துளி பிறந்தது. விக்ரமாதித்தர் அறியாமல் உறையூரை சுற்றிய எந்த பகுதியிலும் காத தூரத்துக்கு நாம் காலை எடுத்து வைக்க முடியாது. நான் மலை வழியில் வருவேன் என்பதை சாளுக்கிய மன்னர் எதிர்பார்த்திருக்கிறார். மலை வழியிலிருந்து இறங்கியது முதல் என்னை அவர் ஒற்றர்கள் கண்காணித்திருக்கிறார்கள். சாதாரண வீரன் உடையில் சென்ற என் கதியே அப்படி என்றால், பெரும் படை நகரும் போது நாம் எதையும் விக்ரமாதித்தர் கண்களிலிருந்து மறைக்க முடியாது. அது மட்டுமல்ல, இப்பொழுது சோழ நாடே பெரும் போர்க்கோலம் பூண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 100,000 பேர் கொண்ட படையை நாம் சந்திக்கும்படியாக இருக்கும் என்று கூறினான் ராஜசிம்ம பல்லவன் எதிரியின் பலத்தை விவரித்து. எதிரியின் பலம் இப்படி, பலவீனம் ஏதாவது இருக்கிறதா என்று வினவினான் பல்லவ மன்னன். ரணதீரன் இந்த போரில் பங்கு கொள்ள மாட்டான் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன். அவன் தந்தை? பரமேஸ்வரவர்மன் குரலில் சந்தேகம் ஒலித்தது. மகாவீரர் படைகளையும் கொடுத்து உதவுவார். அந்த படைகளை இயக்கவும் வியூகங்களை வகுக்கவும் பாண்டிய நாட்டில் ஒருவன் தான் இருக்கிறான். அவன் பாண்டிய இளவலா? ஆம். அதனால்தான் அவனை தமது பக்கம் இழுக்க ஸ்ரீராம புண்ணிய வல்லவர் விக்ரமாதித்த மன்னருக்கு ஓலைகள் அனுப்பினார். இதுவரை தந்தை மகன் உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த மைவிழி குறுக்கிட்டு, அதன் விளைவாகத்தான் ஆச்சாரியரும் இங்கு என்னை அனுப்பி வைத்தார் என்று கூறினாள். புரிந்ததற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் பரமேஸ்வரவர்மன். பிறகு இளவரசனை நோக்கி, ராஜசிம்மா, பாண்டிய இளவல் சேராததை தவிர வேறு பலவீனம் எதிரிக்கு இல்லையா என்று வினவினான். இருக்கிறது என்றான் ராஜசிம்மன். என்ன அது? ஸ்ரீராம புண்ணிய வல்லபரை காஞ்சியிலேயே இருத்துவிட்டார் சாளுக்கிய மன்னர். போர் மந்திரியின் யோசனை அவருக்கு கிடையாது. சமயத்தில் ஸ்ரீராம புண்ணிய வல்லபரை உறையூருக்கு விக்ரமாதித்தன் அழைக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இம்முறை சாளுக்கிய மன்னர் ராஜதந்திரத்தை நம்பவில்லை, ராஜ வீரத்தையே நம்புகிறார். காஞ்சியில் அடைந்த வெற்றியை வெற்றியாக கருதவில்லை அவர். ஆகையால் திட்டமான போரில், திட்டமான விளைவுகளில் திடமான சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை நிறுவ நினைக்கிறார் விக்ரமாதித்தர். இம்முறை நடக்கும் போர் மிக உக்கிரமானதாக இருக்கும். வெற்றி தோல்வியை இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது. மகாவீரன் ஒருவனை நாம் சந்திக்கப் போகிறோம் என்று மிக உற்சாகத்துடன் பதில் கூறினான் பல்லவ இளவல். பரமேஸ்வரவர்மன் விழிகளிலும் மைந்தனின் உற்சாகம் பளிச்சிட்டது. அதில் ஒரு மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. போரின் முடிவு எப்படி இருந்தாலும் தனிப்போரில் நீ விக்ரமாதித்தனை வென்றுவிட்டாயே ராஜசிம்மா என்றான் பல்லவ இளவல். வெற்றி பெற்றது நான் அல்ல என்றான் பல்லவ இளவல் மெதுவாக. எதிரே உட்கார்ந்திருந்த சீனனையும் சுட்டிக்காட்டினான். இவன் பழக்கி கொடுத்த சீன நாட்டு முறைதான் வெற்றி கொள்ள வைத்தது. ஆகவே அந்த பெருமை இவனுக்குத்தான் சேரும் என்றும் கூறினான். லேசாக புன்னகை செய்தான் சீனன். பழகி கொள்பவர்கள் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை என்றும் கூறினான். ராஜசிம்மன் அதை காதில் வாங்கவில்லை. இந்த தனிப்பட்ட வாட்போர்களின் வெற்றி போர்க்களத்தில் இரண்டு வல்லரசுகளின் கதியை நிர்ணயிக்கப் போவதில்லை. நமது பலம், யுக்தி இவைதான் நிர்ணயிக்கும் என்று சீனனை நோக்கி கூறிய பல்லவ இளவல், நம்முடைய படைபலம் இப்பொழுது எப்படி என்று வினவினான் தளபதியை நோக்கி. இப்பொழுது 50,000 வீரர்கள் இருக்கிறார்கள். இன்னும் 25,000 பேர்களை நாம் பல்லவ நாட்டின் கோட்டத் தலைவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் என்றான் தளபதி. இன்னும் ஒரு வாரத்திற்குள் நமது படை நகர வேண்டும். கோட்டத் தலைவர்களையும் அவர்கள் படை பிரிவுகளுடன் மேற்கு தொடர் மலை அடிவாரத்தில் நம்மை சந்திக்க செய்தி அனுப்புங்கள். விக்ரமாதித்த மன்னரை இன்னும் 2 வாரங்களில் நாம் சந்திக்காவிட்டால் அப்புறம் வெற்றி கடினம். ஆகவே புறவிப்படைகளும் காலாட்படைகளும் யானை படைகளும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இயங்க சன்னத்தம் செய்யுங்கள். நமது படை முதலில் மேற்கே சென்று பிறகு தென்கிழக்கு சாலையில் திரும்பும். அதிக ஓய்வெடுத்து கொள்ளாமல் நாம் பயணம் செய்து உறையூர் எல்லையிலிருந்து
ஒரு காதத்துக்கு முன்பே தங்குவோம் என்று கூறினான். ஒரு காதத்துக்கு முன்பா என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். ஆம் என்றான் ராஜசிம்மன். படைத்தளத்தை அத்தனை தூரத்தில் ஏன் அமைக்க வேண்டும் என்று வினவினான் பலபத்ரவர்மன். அங்குதான் எதிரியை சந்திக்க சரியான களம் இருக்கிறது என்று விளக்கிய பல்லவ இளவல் மேலும் சொன்னான். தந்தையை நோக்கி, நாம் தளம் அமைக்க வேண்டிய இடம், போரிட வேண்டிய வழிகள் அனைத்தையும் ஒரு சீலையில் தீட்டியிருக்கிறேன், அதை அனுப்புகிறேன் தங்களுக்கு என்றும் கூறினான். பரமேஸ்வரவர்மன் பெருமை ததும்பிய விழிகளை மைந்தன் மீது நாட்டினான். இத்தனைக்கும் உனக்கு அவகாசம் எங்கிருந்தது என்று வினவினான் பெருமை ததும்பிய குரலில். இதற்கு மட்டும் என்ன, தங்கள் வாழ்க்கையின் முக்கிய பணிகளையும் நிறைவேற்றிவிட்டேன் என்றான் இளவரசன் இளநகை காட்டி. எதை குறிப்பிடுகிறார் ராஜசிம்மா என்று வினவினான் பரமேஸ்வரவர்மன். கைலாசநாதர் கோவிலையும் அரங்கநாதர் கோவிலையும் கட்டி முடித்து விட்டேன். இதை சொன்ன ராஜசிம்மன் குரலில் குழைவு இருந்தது. கட்டி முடித்து விட்டாயா? பரமேஸ்வரவர்மன் குரலில் பூரண திருப்தியும் சந்துஷ்டியும் தெரிந்தது. ஆம். எப்படி? நீதான் எதிரி நாட்டிலிருந்தாயே? அங்குதான் கட்டி முடித்தேன். விக்ரமாதித்த மன்னர் அத்தனை சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார். புதிர் போடுகிறாயே ராஜசிம்மா? புதிர் ஏதும் இல்லை தந்தையே. இரண்டு கோவில்களின் சித்திரங்களையும் வண்ணங்களை கொண்டு சீலைகளில் தீட்டி முடித்து விட்டேன். என் மனக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் அந்த ஆலயங்களை கண்டுவிட்டேன். இனி கட்டுவது ஸ்தபதியின் வேலை. நான் உடனிருக்க வேண்டும் என்பது கூட இல்லை என்றான் ராஜசிம்மன். இதை கேட்ட பரமேஸ்வரவர்மன் போரை அடியோடு மறந்தான். அந்த சீலைகள் எங்கே என்று வினவினான். இளவரசன் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி எழுந்தான். வேண்டாம், நான் போய் கொண்டு வருகிறேன். மைவிழி துடித்து கிளம்பினாள். அறையை விட்டு சென்ற மைவிழி சில வினாடிகளில் திரும்பி வந்தால் சீலைகளுடன். அந்த சீலைகளை தூரத்தில் நின்று பிரித்து காட்டும்படி மைவிழியிடம் கூறினான் பல்லவ இளவல். அவன் உத்தரவுப்படி இரு கோவில்களையும் ஓவிய சீலைகளையும் பிரித்து காட்டினாள் இந்திரவர்மன் மகள். பரமேஸ்வரவர்மன் கண்கள் அந்த சீலைகளை கண்டதும் மிதமிஞ்சிய மகிழ்ச்சி வசப்பட்டு, ராஜசிம்மா, இதைவிட கலை படைப்பு கலை வேறு யாரும் படைக்க முடியாது. பல்லவ சாம்ராஜ்யத்தை பல மடங்கு உயர்த்தி விட்டாய் நீ என்று சிலாகித்தான். அந்த சீலைகளை கண்ட எல்லோர் மனமும் போரை மறந்து கோயில்களில் குடிக்கொண்டது. போரை விட கலை எத்தனை சிறந்தது என்று பரமேஸ்வரவர்மன் தனக்குள் சொல்லிக்கொண்டான். அந்த சீலைகள் என்னிடமே இருக்கட்டும், போர் விஷயங்களை நீங்கள் பாருங்கள் என்று மற்றவர்களை நோக்கி கூறிய பரமேஸ்வரவர்மன் ஆசனத்திலிருந்து எழுந்து மைவிழியின் கைகளில் இருந்த இரு ஓவிய சீலைகளையும் வாங்கி கொண்டான். மற்றவர்கள் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையையும் அசைத்தான். இளவரசன் அறையை முன்னதாக அடைந்துவிட்ட மைவிழி இளவரசன் உள்ளே வந்ததும், நல்ல வேளை நான் முந்திக்கொண்டேன் என்றாள். எதற்கு என்று கேட்டான் பல்லவ இளவல். சீலைகளை கொண்டு வர. அதற்கு நீ முந்துவானேன்? சீலைகளை மாற்றி நீங்கள் எடுத்து வந்துவிட்டால் என்று கூறி நகைத்தாள் மைவிழி. அந்த நகைப்பில் இளவரசனும் கலந்து கொண்டான். ஆமாம், பெருத்த அபாயம் ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறினான். அபாயம் என்ன, எங்கள் மானம் போயிருக்கும் என்று கூறிய மைவிழி, இனி அது நடவாது என்றாள். எது மைவிழி? எங்களை பற்றிய சீலைகளை நீங்கள் பார்ப்பது. ஏன்? நான் எடுத்து பத்திரப்படுத்திவிட்டேன் என்று கூறினாள் மைவிழி. மைவிழி அவனை நோக்கி அன்பும் விஷமமும் கலந்த பார்வையொன்றை வீசிவிட்டு வெளியே நடந்தாள். பல்லவ இளவல் அவள் நடையழகை பார்த்து கொண்டு நின்றான். அடுத்த வினாடி போரில் அவன் மனம் புகுந்தது. ஆனால் பரமேஸ்வரவர்மன் தனது அறையில் போரை அடியோடு மறந்து இரு கோவில்களையும் ஓவியங்களையும் கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 120. ஏற்பாடுகள். இளவரசன் அறையிலிருந்து மைவிழி வெளியேறிய பின் அந்த அறைக்குள் நுழைந்த சீனனான யான்சின் சில வினாடிகள் இளவரசனை பார்த்து கொண்டே நின்றான். பிறகு கேட்டான், போர்த்திட்டம் தீட்டிய அந்த சீலை எங்கே என்று. இளவரசன் பிரிந்து கிடந்த மான் தோல் கட்டிலிருந்த ஒரே ஒரு சீலையை எடுத்து பஞ்சனையில் விரித்து, பார் யான்சின், படை நடக்க வேண்டிய வழியையும் தளம் அமைக்கும் இடமும் சரியாக இருக்கிறதா என்று கூறி சில இடங்களையும் சுட்டிக்காட்டினான். இரண்டு வினாடிகள் அந்த சீலையில் இருந்த கோடுகளையும் தள அமைப்பு குறியீடுகளையும் கண்ட யான்சின் சீலையில் இருந்த கண்களை இளவரசனை நோக்கி திருப்பி, நீங்கள் குறிப்பிட்டுள்ள போர்க்களத்துக்கு செல்ல அனாவசியமாக சுற்ற வேண்டியிருக்கிறது என்று கூறினான். பிற்பகல் இதை பற்றி விவரமாக விவாதிக்கலாம். படைத்தலைவர்களோடு அவர்களை நமது அறைக்கு வரச்சொல் என்று சொல்லி அந்த விஷயத்துக்கு முடிவு கட்டிய பல்லவ இளவல் சில முக்கிய கேள்விகளை தொடுத்தான் சீனனை நோக்கி. யான்சின்
மொத்தம் 50,000 படை திரட்டப்பட்டிருப்பதாக தளபதி பலபத்ரவர்மர் சொன்னார் சற்று முன்பு. அவற்றில் குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, ரதங்கள், இந்த பாகுபாடுகள் எப்படி இருக்கின்றன? ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை படைகள் இருக்கின்றன என்று வினவினான். இதை கேட்டதும் பதில் கூற சிறிதும் சிந்திக்கவில்லை யான்சின். யானைப்படை 5,000, புறவிப்படை 25,000, காலாட்படை 20,000, ரதங்கள் 100 or 200, மிக சொற்பம், அவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று பதில் சொன்னான் தங்கு தடையின்றி. ரதங்கள் ஏன் அத்தனை குறைவாக இருக்கின்றன என்று வினவினான் இளவரசன். உண்மையில் அவை பெருவாரியான படை வீரர்களால் இயக்கப்பட போவதில்லை. ஒவ்வொரு ரதத்துக்கும் ஒரு சாரதி இருப்பான். அதன் நடுமத்தியில் போர் பொறிகள் பலவிதமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பொறியையும் சமயம் அறிந்து இயக்க 2-2 வீரர்கள் இருப்பார்கள் என்று விளக்கினான் யான்சின். இந்த பொறிகளை அமைத்த ஏற்பாடு உன்னுடையது போல் இருக்கிறது என்று வினவினான் இளவரசன். சீனனின் தலைக்கீழ் பகர மீசை நன்றாக இழுபட்டு மகிழ்ச்சியை காட்டியது. அவன் தலை அசப்பிலும் பெரிய சந்துஷ்டி இருந்தது. இளவரசர் உத்தரவிருந்தால் இந்த ரத பிரிவை நானே இயக்குவேன் என்றும் விண்ணப்பித்து கொண்டான் யான்சின் பணிவு நிரம்பிய குரலில். ரதங்கள் சம்பந்தப்பட்ட வரையில் சீனன் ஏதோ தனிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இளவரசன், சரி வா, ரதங்களை பார்ப்போம் என்று அவனை அழைத்து கொண்டு அரண்மனையிலிருந்து கிளம்பினான். இளவரசனுடன் புறவி ஏறி நகரை வலம் வந்த யான்சின் நகரத்தின் ஒரு ஒதுக்குப்புறத்தில் தனி தோப்பு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 200 ரதங்களையும் காட்டினான். ஒவ்வொரு ரதத்திலும் ஒவ்வொரு வித பொறி இருந்தது. சில அம்பு பொழியும் விற்பொறிகள், சில வேல் பொழியும் மரக்கட்டைகள், சில பந்தங்களையும் கற்களையும் வீசக்கூடிய நீண்ட மரத்தண்டுகளில் பண்டை கால இலக்கியங்களில் கண்ட இலக்கணி பொறிகள். இப்படி பலவித பொறிகளை கண்ட இளவரசன் சீனனை வியப்புடன் நோக்கினான். அந்த வியப்பில் சிறிது வருத்தமும் கலந்திருந்தது. வருத்தக்குறி இளவரசன் முகத்தில் தோய்ந்ததை காண தவறாத சீனன், இந்த பொறிகளின் அமைப்பு திருப்தியாக இல்லையா இளவரசருக்கு என்று கேள்வியொன்றை வீசினான். திருப்திதான் யான்சின், ஆனால் ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னான் பல்லவ இளவல். என்ன குறையோ? சீனன் குரலில் வியப்பு ஒலித்தது. அநேகமாக இவை நமது படைகளுக்கு பின்னால் மறைந்திருந்துதான் இயங்கும் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன். ஆம், சீனனின் ஒப்புதல் சர்வசாதாரணமாக இருந்தது. இவை வீசும் வாள்களும் வேல்களும் எரிபந்தங்களும் பெரும் கற்களும் எதிரியின் அணிவகுப்பின் நடுவில் அடிக்கடி விழும். ஆம், அதனால் எதிரியின் அணிவகுப்புகள் அடிக்கடி குலையும். அதுதான் உத்தேசம். அணிவகுப்பு குலையும் இடங்களில் நமது படைகள் புகுந்தால் எதிரியின் சேதம் அதிகமாகும். இதை மிகுந்த வருத்தத்துடன் சொன்னான் இளவரசன். அந்த வருத்தம் பெருத்த வியப்பை அளிக்கவே சீனன் கேட்டான், எதிரியை வெற்றி கொள்ளத்தானே நாம் படை திரட்டியிருக்கிறோம் என்று. யான்சின் கூறுவது என்ன என்பது இளவரசனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் அதை பற்றி அவன் விளக்கம் அதிகமாக தரவில்லை. என்றாலும் ஒன்று மட்டும் சொன்னான், எதிரியை எப்படியாவது முறியடிப்பது என்பது ஒரு வகை, நேருக்கு நேர் தர்மமாக முறியடிப்பது என்பது ஒரு வகை, பின்வகையை நான் விரும்புகிறேன் என்று கூறிய இளவரசன் மற்ற படைப்பிரிவுகளையும் பார்த்துவிட்டு பிற்பகலில் அரண்மனைக்கு திரும்பினான். பகல் உணவை சீக்கிரம் முடித்து கொண்டு தளபதியையும் உபதளபதியையும் அறைக்கு வரவழைத்து போர் சீலையை பிரித்து அவர்களுக்கும் காட்டினான். தளபதியும் உபதளபதியும் இந்திரவர்மனும் நீண்ட நேரம் அந்த சீலையை ஆராய்ந்தார்கள். தளபதி பலபத்ரவர்மன் படை நகர வேண்டிய வழிகளை நன்றாக ஆராய்ந்து மனதில் பதிய வைத்து கொண்டதும் சில சந்தேகங்களை நிவர்த்தித்து கொள்ள கேள்விகளை தொடுக்க முற்பட்டு, இங்கிருந்து காவிரியை கடைந்து மேற்கு மலைத்தொடர் பாதையில் செல்கிறோம் என்றான். அதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான் பல்லவ இளவல். அந்த ஆமோதிப்பை கண்டதும் மேற்கு மலைத்தொடரை சாலை முட்டியதும் அங்கு தங்குகிறோம், கோட்ட தலைவர்களின் படைப்பிரிவுகள் நம்முடன் வந்து இணையும் வரை என்று வினவினான் பல்லவ தளபதி. கோட்டை தலைவர்களின் பிரிவுகள் வந்து சேர அதிக தாமதம் கூடாது. நாம் மலைத்தொடர் சாலையின் அடிவாரத்தை அடைந்த ஒரு நாளைக்குள் அந்த பிரிவுகள் அங்கு வந்து சேர வேண்டும் என்றான் இளவரசன். அதற்கு ஏற்பாடுகள் செய்து விடுகிறேன் என்ற தளபதி, அங்கு படைப்பிரிவுகளை இணைத்து திருத்தியமைக்கப் போகிறீர்களா என்று வினவினான். ஆம், அவர்கள் புறவிப்படை நமது புறவிப்படைகளுடன் இணையும், காலாட்படை காலாட்படையுடன் இணையும். அவர்கள் அநேகமாக யானைப்படை எதையும் கொண்டு வர மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். கொண்டு வருவதாக இருந்தாலும் வேண்டாம் என்று செய்தி அனுப்பிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான் இளவரசன். ஏன் என்று கேட்டான் பலபத்ரவர்மன். யானைப்படை அதிகமானால் பெரும் போரில் அதனால் ஏற்படும் பலனை விட உபத்திரவமே அதிகம். எதிரி வேல்கள் அதிகமாக தாக்கி யானைகள் மிரண்டு திரும்பினால்
எதிரி படைகளுக்கு ஏற்படும் சேதத்தை விட நமது படைகளுக்கு அதிக சேதம் ஏற்படும் என்று விளக்கிய பல்லவ இளவல் பிறகு அவரவர்கள் அலுவல்களையும் பிரித்து சொன்னான். தளபதி, பல்லவ மன்னரின் போர் புலி அதிசயமும் பட்டத்து யானை அரிவாரணமும் படைகளுக்கு முன்புறத்தில் செல்லும். மன்னர் புறவியில்தான் அமர்ந்து வருவார். அரிவாரணம் பல்லவ மன்னர் படைக்கு அணிகலனாய், பெருமைக்கு அறிகுறியாய், சகல அலங்காரங்களுடன் பல்லவர் கொடி தாங்கி முன்னால் செல்ல, அதையடுத்து மன்னர் வருவார் புறவியில். அவரை அடுத்து யானைப்படை வரும். அதையடுத்து புறவிப்படையும், புறவிப்படையை அடுத்து காலாட்படையும் வரும். காலாட்படையினர் முக்கியமாக விற்களையும் வேல்களையுமே தாங்கி வருவர். புறவிப்படையினர் பெரும்பாலும் வாட்களை கொண்டே போரிடும்படியாக இருக்கும். ஆகையால் விற்கல் அவர்களுக்கு தேவையில்லை. பொறித்தாங்கிய ரதங்கள் யான்சின் தலைமையில் கடைசியில் வரட்டும். இந்த முறையில் படைகள் விளிந்தையிலிருந்து நகரட்டும். உப தளபதிகள் எந்தெந்த பிரிவில் எப்படி எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி அப்படி பிரித்து அவரவர்கள் எத்தனை வீரர்களுக்கு தலைமை வகிக்க வேண்டுமோ அப்படி ஏற்பாடு செய்யுங்கள். இன்று முதலே ஆயத்தம் துவங்கட்டும். முடிந்தால் நாளை அல்லது நாளன்றைக்கு நாம் விளிந்தியை விட்டு நகர வேண்டும் என்று விளக்கமாக சொன்னான் இளவரசன். இது கேட்ட தளபதி இளவரசன் உத்தரவுகளை மனப்பாடம் செய்து கொள்வது போல சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். கடைசியில் ஒரு கேள்வி கேட்டான். இளவரசர் இந்த படையில் எங்கிருப்பார், எதற்கு தலைமை வகிப்பார் என்று. நான் எங்கும் இருப்பேன். சமயத்துக்கு தகுந்தபடி கடைசியாக நாம் தளம் அமைத்து எதிரிக்கு காத்திருக்கும் போது அணிவகுப்பை விவரமாக சொல்லுகிறேன் என்றான் இளவரசன். அதுவரை வாழாவிருந்த இந்திரவர்மன், எனக்கு என்ன பணி என்பது தெரியவில்லை என்று வினவினான் வருத்தத்துடன். இளவரசன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு நிதானமான குரலில் சொன்னான், நீங்கள் மைவிழியை அழைத்து கொண்டு காஞ்சி செல்லுங்கள் என்று. போருக்கு நான் தேவையில்லையா என்று வேதனை துணித்த குரலில் கேட்டான் இந்திரவர்மன். தேவை, அதனால்தான் சொல்கிறேன். ஸ்ரீராம புண்ணிய வல்லபரின் ஒவ்வொரு முயற்சியும் அசைவும் எனக்கு தெரிய வேண்டும். எந்த மாறு வேடத்தில் எப்படி காரியத்தை சாதிப்பீர்களோ எனக்கு தெரியாது. சில சமயங்களில் போரில் நேர்பட சம்பந்தப்படாதவர்கள் போருக்கு மிகவும் முக்கியம். அத்தகையவர்களில் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் ஒருவர். உங்களுடன் சந்துகனையும் அழைத்து செல்லுங்கள் என்று திட்டமாக கூறிவிட்டான் இளவரசன். அத்துடன் அந்த மந்திர ஆலோசனை கலைந்துவிட்டதை உணர்த்த பஞ்சனையிலிருந்து தானே முதலில் எழுந்தான். மற்றவர்களும் எழுந்து தங்கள் தங்கள் அலுவல்களை கவனிக்க சென்றார்கள். இளவரசன் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவுகளுக்கு இடையூறு யார் செய்தாலும் பொறுக்க மாட்டான் என்ற அச்சத்தில் போர் ஏற்பாடுகள் அவன் சொற்படி நடக்கலாயின. அந்த ஏற்பாட்டை எதிர்த்தவள் மைவிழி ஒருத்திதான். ஆனால் அவள் ஜம்பமும் இம்முறை சாயவில்லை. மாலையில் அந்த அறைக்கு வந்த மைவிழி அறையில் இளவரசன் தீவிர சிந்தனையில் உலாவிக் கொண்டிருந்ததை கவனித்ததும் அவன் சிந்தனையை கலைக்கும் குரலில், என்னை எதற்காக காஞ்சிக்கு அனுப்புகிறீர்கள்? காஞ்சிக்கும் விழுந்தைக்கும் போய் வந்து கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று சீறினாள். மைவிழியின் தீ விழிகளை துணிவுடன் சந்தித்தான் இளவரசன். இனி விழுந்தைக்கு நீ வரவேண்டிய அவசியமில்லை என்றான். காஞ்சியிலேயே இருக்க வேண்டுமா? ஆம், ஆச்சாரியரின் அரண்மனையில் போர் முடியும் வரையில். படையுடன் நான் வந்தால் என்ன? போருக்கு இடைஞ்சல். இடைஞ்சல் இல்லாவிட்டால்? இல்லாதிருக்க முடியாது. ஏனோ? இளவரசன் அவளை அணுகி அவள் தோள்களை இறுக பற்றி அவள் விழிகளுடன் தனது விழிகளை கலந்தான். நீ உடனிருந்தால் போரில் என் புத்தி ஓடாது, அதனால்தான் என்று முரட்டுத்தனமாக கூறவும் செய்தான். மைவிழி, போர் முடிய அதிக காலமில்லை. வெற்றியுடன் தந்தை காஞ்சியில் நுழையும் போது மங்கள ஆரத்தி சுற்றி அவருக்கு ராஜ திலகமிட நீயும் ரங்கபதாகா தேவியும் அங்கு இருப்பீர்கள். அவளையும் ஆச்சாரியரின் மாளிகைக்கு அழைத்து வர தூதனை அனுப்பப் போகிறேன். ஆகவே உனக்கு துணையும் இருக்கும். தவிர நான் பூர்த்தி செய்த கோவில் சீலைகளுக்கு நீங்கள் இருவரும் மெருகும் கொடுக்கலாம். அதற்கு சில ஓலைகளில் குறிப்புகளையும் எழுதி அனுப்புகிறேன். உங்கள் இருவருக்கும் ஓலையில் கண்ட வேலை சரியாக இருக்கும். போரை விட சிறந்த பணியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். ஆகவே போய் வா காஞ்சிக்கு மைவழி, தடையேதும் சொல்லாதே என்று கூறினான் இளவரசன். அவன் கைகள் தோளிலிருந்து இறங்கி அவளை சுற்றி தழுவின. பிறகு அவன் சட்டென்று அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான். கையில் போர் திட்ட சீலையை எடுத்துக்கொண்டு, அந்த சீலையை அவன் எங்கே எடுத்துக்கொண்டு போகிறான் என்பதை அவள் அறிந்தே இருந்தாள். அவன் திட்டத்தை மாற்ற முடியாது என்று நினைப்பால் ஏற்படும் பிரிவின் மனவேதனையால் அவனை பார்த்த வண்ணம் சிலையென நின்றாள் மைவிழி. அவன் வாயிற்படியை தாண்டி மறைந்தான். அவள் விழிகளில் ததும்பிய நீர் சற்று நேரத்தில் அவள் கண்களில் இருந்து வாயிற்படியை மறைத்தது. அன்று மாலை முதல் ஏற்பட்ட படை புறப்பாடு அலுவல்களால் எழுந்த புழுதி விழிந்தை மாநகரையும் மறைத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.